யோசேப்பு ஏழு செழிப்புள்ள ஆண்டுகள் வந்த பொழுது அவன் சொன்னான், ஏழு செழிப்புள்ள ஆண்டுகளை வரக்கூடிய ஏழு பஞ்ச ஆண்டுகளை சமாளிக்க என்ன செய்வேன் என்பதற்காக திட்டமிடுவேன் என்று சொன்னான். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை தரும் பொழுது அந்த பணத்தை கையாள கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு அநேக குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, தே டோன்ட் நோ ஹவு டு ஹேண்டில் த மணி. பணம் வந்த உடனே கண்டதும் வாங்கி செலவழிச்சுறாங்க, பிறகு அடுத்த நாள் வீட்டு வாடகை கொடுக்க கூட உங்களுக்கு பணம் இருக்கிறது இல்லை. உங்களுடைய பணம் வரவு எவ்வளவு செலவு எவ்வளவு நீ எழுத வேண்டும். இந்த மாதம் எனக்கு எவ்வளோ வருமானம் வந்தது, என்னென்ன செலவு இருக்கிறது என்று சொல்லி வரிசையாக எழுதி உன்னுடைய பணம் எங்கே செல்கிறது என்பதை நீ அறிய வேண்டும். வாயை கட்டுப்படுத்து, சரீரத்தை கட்டுப்படுத்து. பணம் அதற்காக ஆடம்பரமாய் வாழ்வதற்கல்ல. பணத்தை தேவனுக்கு தந்தால் அதை ஞானமாய் கையாள வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.